ஹாய் எவ்ரிவன் ஐம் கௌசல்யா இந்த வீடியோவில் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் ஒன் மெஷர்மெண்ட் பார்ட் எயிட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே லெசனுக்கு போகலாம் Volume of Irregularly Shaped Objects, ஒலிங்கற்று வடிவம் உள்ள பொருட்களின் கண்ணலவு. As we discussed earlier for the case of area, there are no formulae to determine the volume of Irregularly Shaped Objects. எருக்கணவே நம்ம் discuss பண்ணம் மதிரி, இந்த Irregularly Shaped Objects ஓட, Volume determine பண்ணிரத்துக்கு எந்த formulaவு இல்ல? For such cases, their volume can be determined using a measuring cylinder and water. Measuring cylinder யும் water யும் use பண்ணி, irregular shaped objects ஓடன் volumeு determine பண்ணமுடியும். அது எப்படின் பார்க்கலாம். Activity 3. Take a measuring cylinder and pour some water into it. Do not fill the cylinder completely. Measuring cylinder எடுத்து அதிலு water உத்திக்குனோம். சிலிண்டரை ஃபில் பண்ணக்கூடாது பாதி அளவு மட்டும் இருக்கிற மாதிரி வாட்டர் எடுத்துக்கணும் நோட் டவுன் த வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரீடிங்ஸ் ஆஃப் தி மெஷரிங் சிலிண்டர் எங்க பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்க இது மாதிரி மெஷரிங் சிலிண்டரில் வாட்டர் எடுத்துட்டு அந்த வாட்டரோட லெவலுக்கு மெஷரிங் சிலிண்டரில் ரீடிங்ஸ் இருக்கு பாருங்க கரெக்டாக அந்த லெவலுக்கு நேராக ரீடிங் என்ன காமிக்கிதோ அந்த ரீடிங்கை நோட் பண்ணிக்கணும் அதை V1 நன்னும் நூட் பண்ணிக்கினோம். Now, take a small stone and tie it with the thread. ஒரு சின்ன கல் எடுத்துக்டு, அது threadல நல்ல கட்டிக்கினோம். Immerse the stone inside the water by holding the thread. இப்பாந்த thread புடிச்சுட்டு, மெல்ல அந்த water குள்ள அந்த stone மூல் கடிக்கினோம். This has to be done such that the திஸ் ஹேஸ் டு பி டன் ஸ்டோன் டஸ் நாட் டச் சிலிண்டர் நாம் இதை செய்யும்போது இந்த கல்ல மூல் கடிக்கும் போது இந்த சிலிண்டரோட வால்ஸை டச் பண்ணாமல் அந்த வாட்டர்கூல்ல சென்டராக பார்த்து அதை மூழ்கடிக்கணும் Now, த லெவல் ஆஃப் வாட்டர் has raised. இப்போ கல்லை அந்த வாட்டர்கூல்ல நம்ம மூழ்கடிச்ச உடனே அந்த வாட்டரோட லெவல் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கும் நோட் டவுன் த வால்யூம் ஆஃப் வாட்டர் அண்ட் டேக் இட் ஸ்டார்டிங்கில் அந்த மெஷரிங் சிலிண்டரோட ரீடிங் பாருங்க தேர்ட்டி இருக்கா இந்த கல்லை அந்த வாட்டர்கூல்ல மூழ்கடிச்ச உடனே அந்த வாட்டரோட லெவல் அதிகரிச்சிருக்கு இப்போ அந்த ரீடிங் பாருங்க 14 இருக்கு இல்லையா இந்த ரீடிங்கை வீ டூன்னு நோட் பண்ணிக்கணும் The volume of the stone is equal to the ரைஸ் in the volume of water இங்க ஸ்டோனோட வால்யூம்ங்கிறது எந்தளவுக்கு வாட்டரோட அளவு அதிகரிச்சிருக்கோ அந்த அதிகரிச்சிருக்கிற வாட்டரோட வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஸ்டோனோட வால்யூம் இப்போ பாருங்க ரீடிங் வந்து ஸ்டார்டிங்கில் தேர்ட்டி இருந்தது அந்த கல்லை மூழ்கடிச்சோடனே வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அதோட ரீடிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டியில் இருக்கு இப்போ ஃபார்ட்டிங்கிறது வி டூ தேர்ட்டிங்கிறது வி ஒன் வி ஒன் என்ன வி டூ என்னன்னு நோட் பண்ணிக்கணும் வால்யூம் ஆஃப் ஸ்டோன் V2 V1. 40 30. இங்க volume of stone கரது இங்க 10. எப்படிதான் ஒரு irregularly shaped object ஓட volume find out பாண்ணும். இந்த விடியும் உங்களுக்கு useful அருந்துதுனா உங்கள் friends கு share பண்ணுங்க. Thank you.